இதயம் தழைக்க செய்வது கங்கை நதி. தேவலோகத்தில் மந்தாகினியாகவும் பாதாள உலகில் பாகிரதியாகவும் பூமியில் கங்கா நதியாகவும் ஓடும் இந்த நதியை திரிபாதகா என்று போற்றுவார்கள். மகிமை வாய்ந்த கங்கை நல்லாரை கொண்டாடும் திருவிழாவை கங்கா தசரா என்பார்கள். மிகவும் கடினமான வேலையை முயற்சியுடன் செய்து சாதிக்கும் செயலுக்கு பாகிரத பிரயத்தனம் என்பார்கள். கங்கை பூமிக்கு வர காரணமே பகிரதன்தான். முன்னோர் செய்த பாவங்கள் விலகி அவர்களுக்கு நற்கதி கிடைக்க வேண்டும் என்று பகிரதன் விரும்பினான். அவன் பாட்டன் முயன்று அதன்பின் தந்தையும் முயற்சி செய்து முடிவில் பகிரதன் அதை முடித்தான். தேவலோகத்தில் இருக்கும் கங்கையை பூமிக்கு கொண்டு வர பகிரதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தான். அவன் தவன் கண்டு மகிழ்ந்த கங்கை, நான் பூமிக்கு வரும் அளப்பரிய வேகத்தை சிவனால் மட்டுமே தணிக்க முடியும். எனவே சிவனை வேண்டி தவமிருந்து என்னை தாங்கி பூமியில் விழ செய்ய அவர் சம்மதம் பெற்றுவாய் என்று உபயம் கூறினாள். சம்மதம் பெற்றுவாய் என்று உபாயம் கூறினாள். மீண்டும் சிவனை நோக்கி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தான். சிவன் காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என கேட்க, கங்கையிடம் பூமிக்கு வர சம்மதம் வாங்கிவிட்டேன், அவள் வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி பூமியில் பாயவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சிவனும் சம்மதித்தார். கங்கை வெகு வேகமாக பூமிக்கு வந்தாள். சிவன் தன் தலைமுடியால் தடுத்து அமைதியாக பாய செய்தார். கங்கையை பகிரதன் பாதாளத்திற்கு அழைத்து சென்று தன் முன்னோர் அஸ்தியை கரைக்க செய்து அவர்களை புனிதப்படுத்திய பின் கங்கையை பூமியில் பாயும்படி கேட்டுக்கொண்டான். இப்படி கங்கையை பகிரதன் வரவழைத்தனால் வைகாசி மாத வளர்பிறை 10ஆம் நாளில்தான் அவன் தன் முன்னோரின் பாவங்களை நீக்கிய இந்நாள் பகரா தசமியாகும். இதையொட்டி கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள திருத்தலங்களில் எல்லாம் கங்கையின் அவதார திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றனர். காசி அகமதாபாத்தில் மேலும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்நாளில் புனித கங்கையில் நீராடிவிட்டு இறைவனை வணங்கினால் செய்த பாவங்கள் தொலையும், பித்ருக்களின் ஆசியும் கிட்டும் என்பது ஐதீகம். பக்தர்கள் கங்கை நதிக்கரைக்கு சென்று கங்கை தாயே என்று குரல் எழுப்பி மனமார வணங்குகின்றனர். பிரவகிக்கும் கங்கை நீரை கண்ணார தரிசிக்கின்றனர். தொட்டு வணங்கி தலையில் தெளித்து கொண்டு கங்கையை போற்றி புகழ்ந்தபடி மூழ்கி குளிக்கின்றனர். நதியிலேயே நின்று பூஜை செய்கிறார்கள். நீரில் ஆர்க்கியம் விடுகின்றனர். அதன்பின் நீரின் அடியில் உள்ள மண்ணை எடுத்து வணங்குகிறார்கள். மாலையில் நதி ஓரம் முழுவதும் ஆலய அர்ச்சகர்கள் அடுக்கு தீபத்தை கங்கைக்கு காட்டி பூஜிப்பார்கள். நதிவோர கடைகளில் இலையால் செய்த சிறு படகில் விளக்கு வைத்து பூ வைத்து விற்கிறார்கள். அதை வாங்கி பக்தர்கள் ஆற்றில் மிதக்க விடுகிறார்கள். கங்கா தேவியின் திருவுருவம். நதி நீரில் முதலை, முதலை முதுகில் வெண்தாமரை, அம்மலர் மீது வெண்ணிற ஆடை உடுத்திய கங்காதேவி கையில் தாமரை நீர்க்குடம் ஏந்தி இரு கைகள் அபயவரத ஹஸ்தமாக புன்னகையுடன் அமர்ந்து காட்சி தருகின்றாள். தலையில் கிரீடத்தில் பிறைச்சந்திரனை காணலாம். கங்கை நதிக்கரைக்கு செல்ல இயலாதவர்கள் மேற்சொன்ன கங்கையின் திருவுருவை மனதில் உருவகப்படுத்தி கங்கையின் திருநாமம் கூறிக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதை கங்காஜலமாக என்று பூஜித்து வணங்கினாலும் கங்கை நதிக்கரையில் பூஜித்த பலன் கிடைக்கும். கங்கை வழிபட்ட தலங்கள் தமிழகத்தில் பல உள்ளன. அவற்றுள் ஒன்று திருச்சி காசி விஸ்வநாதர் ஆலயம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி நதிக்கரையில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. மூலவர் காசி விஸ்வநாதர். சந்நிதி வாசலில் வலப்பக்கம் விநாயகரும் இடப்பக்கம் கங்காதேவியின் விக்கிரகமும் உள்ளன. தினமும் இந்த கங்காதேவி காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகிக்கப்படுகிறாள். இப்படி கங்கைக்கு காவிரி நீரில் அபிஷேகம் செய்வதை இங்கு மட்டும்தான் காணலாம். இது ஒரு அபூர்வமான காட்சியாகும். இவ்வாலயத்தில் காசி விஸ்வநாதர் சமேத விசாலாட்சியும், ஏகாம்பரேஸ்வரர் சமேத காமாட்சியையும், தையல் நாயகி சமேதீஸ்வரரையும், அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரையும், மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரரையும்,
என ஐந்து ஈசானரையும் தரிசிக்கலாம். பாவங்கள் நோய் உள்ளிட்ட தீவினைகள் அகன்று நன்மைகள் பல பெற்று வாழ இவ்வாலயம் சென்று வழிபடலாம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.